श्रीमान् वेंकटनाथार्यः कविताहर्षिककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। சீரொன்றுதூப்புல் திருவேங்கடமுடையான் வாரொன்று சொன்ன பழமொழியுள் ஓரொன்று தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர போமளவும் வாழ்வு. எம்பெருமான் பண்ணுகிற உபகாரங்கள். இந்த உபகார சங்கிரகத்துல சுவாமி இதை அட்டவணையிட்டு காண்பிக்கிறார். இப்போ நம்ம எல்லாரையும் மோட்சோபாயத்துல மூட்டும்படியாக, மோட்சோபாயங்கள் பக்தி பிரபத்தி என்று சொல்லக்கூடிய இரண்டு உபாயங்கள். இந்த மோட்சோபாயங்கள்ல நாம இழிவதற்கு பெருமாள் செய்யற உபகாரங்கள். அதை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பார்த்துட்டு இருக்கோம். பெருமாள் என்ன பண்றேன்னு கேட்டோம்னாக்க, பெருமாள் நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த அஜ்ஞாத்தம் நமக்கு ஏற்பட்டதான அஜ்ஞாத்த சுக்கிருத்தங்கள்லாம் இருக்கு, அந்த அஜ்ஞாத்த சுக்கிருத்தங்களுக்கே பிரசன்னனாக ஆயிட்டு நாம எத்தனை நாள் வரைக்கும் நம்மளுடைய புத்தி வேற வேற விஷயத்துல போயிருந்து அந்த விஷயானுபவத்திலேயே போயிட்டு இருந்ததுனால புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு என்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு ஏற்பட்டது. இது யதாவஸ்திதமா இருக்க வேண்டியதை காட்டிலும் விபரீத வாசனையினால அது திருடமாக இருந்ததுனால இப்ப என்னாச்சு, நம்மளால யாரானா உபதேசம் பண்ணா கூட அந்த உபதேசத்தை கேட்கிற நிலையில நாம இல்லாத இருந்தோம். அதாவது, அப்பா நீ பண்ற காரியம் சரியில்லை, நீ அந்த மாதிரி பண்ணாத, நீ பகவத்பரனா இருன்னு உபதேசம் பண்ற, அதுக்கு அதை கேட்கிற நிலையில இல்லை. ஏன்னா அவனுடைய ஞானம் இருக்க, அவனுடைய நிலை என்னன்னா விபரீத வாசனையோட இருந்துட்டு பெருமானோ அந்த தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய விஷயங்கள்ல அவனுக்கு நாட்டமே இல்லாத இருந்துட்டு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில பெருமாள் இதுதான் ஒவ்வொரு ஜென்மாலையும் இப்படிதான் இருந்தது. எப்படியான கணக்கு நாட்டம் கணக்கு இருந்ததுன்னாக்கா நாம தெரிஞ்சுட்டு இருப்போமோ இல்லையோ, பெருமாளை தெரிஞ்சுட்டு இருப்போமோ இல்லையோ. அப்போ அந்த தத்துவஹித புருஷார்த்தம் ஹிதரூபமான பக்தி பிரபத்தின்ற உபாயத்துல நாம மீண்டு இருக்கும்போ இல்லையோ. இப்போ அதனால என்னாச்சு, அவன் எப்படியும் கணக்கு நம்மளுடைய சிருஷ்டி பண்ணச்சு கர்மானுகுணமான சிருஷ்டியை தான் பண்றான். அப்படி கர்மானுகுணமான சிருஷ்டி பண்ணாலும் கூட நாம பண்ண எதிர்ச்சா சுக்கிருத்தத்துக்கு அத்த ஒரு அடையாளமா வச்சிருந்து சுக்கிருத்த புருஷாபாசனா பிரவாக கேதுவான சாத்விக சிருஷ்டியிலே கூட்டிதல். அந்த சுக்கிருத்த பிரவாகங்கள் எல்லாரும் தப்பே பண்ணிட்டு இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் நல்லதும் பண்ணிட்டு தான் இருக்கும். அப்போ அந்த எதிர்ச்சா சுக்கிருத்தாதிகள்லாம் எடுத்துக்க வேண்டியது. தெரிஞ்சும் சில சுக்கிருத்தத்தை பண்ணுவோம், தெரியாதையும் சுக்கிருத்தம்னா புண்ணியம், இந்த புண்ணியத்தையும் பண்ணுவோம். ரெண்டு விதமாகவும் நாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கச்சு இந்த சுக்கிருத்த பிரவாகங்கள் மேல மேல வரக்கூடிய சில சுக்கிருத்தங்கள். இதுல என்ன பிரவாகத்துல வித்தியாசம் இருக்கு, கங்கையில போறதும் பிரவாகம் தான், இங்க சின்ன ஊர்ல போறது இந்த பாலாறுல போறது இருக்கு, அதுவும் பிரவாகம் தான். ஆனா கங்கையில போற பிரவாகம் பெருசா இருந்துட்டு இருக்கும், இந்த இடத்துல இருக்கிற பிரவாகம் இருக்க சின்னதா இருந்துட்டு இருக்கும். இதனுடைய பிரவாகம்ன்றது பரிமிதமா இருந்துட்டு இருக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். எது சுகிருத்தம் நிறைய பண்ணிருந்தோம்னாக்கா இந்த சுகிருத்த பிரவாகம் பெருசா இருக்க போகுது, பாப்பம் நிறைய பண்ணிருந்தோம்னாக்கா பாப்ப பிரவாகம் பெருசா இருக்க போகுது. நம்மள்ட பாப்ப பிரவாகம் தான் பெருசா இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி கர்மாக்களை தான் இது நாள் வரைக்கும் பண்ணிருந்திருந்திருக்கோம். ஆகையால நம்ம மறுபடியும் மறுபடியும் இந்த ஜென்மாவை எடுத்து புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்ன்ற ரீதியில இந்த சம்சாரத்திலேயே உழங்கண்டு இருந்துட்டு இருக்கோம். இந்த ஒரு சன்னிவேசத்துல இந்த சுகிருத பிரவாகத்தை பெருக்கெடுத்து ஓடும்படியாக பண்றார் பெருமான். இதனால என்ன ஆயிடுதுனாக்க இந்த சுகிருதா வாசனா பிரவாகம் வரதுனால இந்த புண்ணியங்கள்லாம் ஒரு சமயத்துல அப்படியே பிரவாகம் வரைச்சு அப்ப நம்ம என்ன பண்றோம், நல்ல புத்தியை ஏற்படுறது. நமக்கு நமக்கு நல்ல புத்தி ஏற்படும். நல்ல புத்தி ஏற்பட்ட உடனே அந்த சமயத்துல இந்த தத்துவஹித புருஷார்த்தங்களை கேட்கும்படியான ஒரு எண்ணம் நமக்கு ஏற்படுறது. இது சொல்றதுக்கு ஒருத்தர் ஓணுமே. யார் ஓணும்னா ஆச்சாரியன் சவே மோட்சார்த்த சிந்தகான்னு சொல்ற ஜாயமானந்த புருஷன் எம்பசியம் மதுசோதனா சவே மோட்சார்த்த சிந்தகான்ற. நம்மளுடைய பிறப்பு தசையிலேயே யார் நம்மளை யார் பெருமாள் கணக்கு நம்மளை பார்த்தேன்னாக்க பெருமாளுடைய கட்டாட்சம் கணக்கு நம்ம மேல விழுந்ததுன்னாக்க அப்பா அவன் மோட்சத்தை பத்தி சிந்தனை பண்றவனாக இருந்துட்டு இருக்கான். யாரெல்லாம் மோட்சார்த்த சிந்தகனாக மோட்சத்தை பத்தி சிந்தனை பண்றவனாக இருந்துட்டு இருக்கானோ அவன் எல்லாம் சாதுக்கள் சாத்விகான்னா சாத்விக சது விஜ்னேயான்னு சொல்லி சொல்ற. அப்ப அந்த சாத்விகனாக இருந்துட்டு இருக்கான்னு சொன்னாக்க அப்ப அந்த சாத்விக கோஷ்டின்னு ஒரு கோஷ்டி இருக்கு. அந்த கோஷ்டியில நம்மளையும் சேர்த்துக்கே பெருமாள். இது பெரிய பெருமாள் பண்ண முதல் உபகாரம்ன்றத போன முறை சொன்னோம். நம்ம இது என்னத்துக்காக போன முறை சொன்னதை மறுபடியும் சொல்றேன்னாக்க ஒரு கண்டினியூட்டி ஒரு தொடர்ச்சிக்காக தான். ஆகையால பவுனர் மறுபடியும் சொல்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். இது நமக்கு அந்த காலக்ஷேபத்துல தொடர்ச்சி வரணும்ன்றதுக்காக சொல்றேன். அடியிலே வேதங்களை பிரவர்த்திப்பிக்கணும். இப்ப நம்மள சாத்விக கோஷ்டியில புகரும்படியாக பண்ணினது முதல் உபகாரம். ரெண்டாவது உபகாரம் வேதங்களை பிரவர்த்திப்பித்ததும் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஸ்ட பிரகிணோதி தஸ்மை. பெருமாள் என்ன பண்ற, பிரம்மாவை சிருஷ்டி பண்றாராம். சிருஷ்டி பண்ண பிற்பாடு வேதத்தை பிரம்மாவனிடத்துல கொடுக்குறாரு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பார்க்கலாம். வேதத்தை பிரம்மாவனிடத்துல கொடுக்குறேன்னு சொன்னா அதுக்கு என்ன தாற்பயம்? வேதத்தை சிருஷ்டி பண்ணி பிரம்மாவனிடத்துல கொடுக்குறேன்னு அர்த்தம் இல்லை. வேதம் அவரிடத்துல இருந்துருக்கு, அதை பிரம்மாவனிடத்துல கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லணும். என்ன வேதம்ன்றது அபூருஷயம், ஒருவரால் இயற்றப்படாதது என்று சொல்றோம். இதுல எத்தனையோ விபரத்தி பத்தி இருக்கு. நெய்யாய்கள் தான் சொல்லச்சு வேதம் ஈஸ்வர கத்திருக்கம்னு சொல்லி சொல்றோம். இதுக்கு ஒரு அனுமானம் பண்றோம். நாம ரகுவம்சம் பார்க்கிறோம், சாக்குந்தலம் பார்க்கிறோம், எத்தனையோ நூல்கள்லாம் பார்க்கிறோம். இந்த கிரந்தங்கள் எல்லாமே யாரோ ஒருத்தரால் எழுதப்பட்டதாக இருந்துருக்கு. ஏன்னா கிரந்தமானபடினால என்ன சொல்றோம். இப்ப பார்த்து யதா ரகுவம்சவது அப்படின்னு சொல்றோம். இந்த ரகுவம்சம்ன்றது ஒரு கிரந்தம். எதெல்லாம் கிரந்தமாக இருந்திருக்கோ நூலாக இருந்திருக்கோ நூல் எல்லாமே யாரோ ஒருவராலே ஏற்றப்பட்டதுதான் என்ன அர்த்தம். என்ன ரகுவம்சம் முதலிய மாதிரின்னு இதுக்கு ஹேத்து சொல்றோம். ரகுவம்சம் காளிதாசனாலே இயற்றப்பட்டது. இன்னொரு ஏதோ ஒன்று பாரதி ஏற்றவனா கிராத்தார்ஜுனி பண்ணார் அப்படின்னு ஏதோ ஒரு ஒவ்வொரு கிரந்தமும் ஒவ்வொரு புஸ்தகமும் ஒருவரால இயற்றப்பட்டதுன்றது தான் இருந்துருக்கு. அதே மாதிரி வேதா புருஷகர்த்திருக்கா கிரந்தத்வாத் ரகுவம்சத்து அப்படின்னு ஒரு அனுமானம். வேதமும் யாரோ ஒருவரால் இயற்றப்பட்டது தான். ஏன்னா அதுவும் ஒரு நூல், அதுவும் ஒரு கிரந்தமாயிட்ட அப்படின்னால எப்படி பார்க்குறோம் நம்ம திருஷ்டியில பார்க்குறோம். யதா ரகுவம்சம், ரகுவம்சம் எப்படியோ அந்த மாதிரி. ரகுவம்சம்ன்றது ஒரு நூல், அது காளிதாசனாலே இயற்றப்பட்டது. இப்போ நூல்னு இருந்ததுன்னாக்கா அது ஒருவராலே இயற்றப்பட்டது என்று தானே சொல்கிறோம். இதே மாதிரிதான் வேதமும் ஒருவரால் இயற்றப்பட்டது என்று சொல்றது. சரி, யார் அந்த ஒருவர்னு ஒரு கேள்வி வரும். அந்த யார் அந்த ஒருவர்னு கேள்வி வரைச்சே அப்ப என்ன சொல்றது சமாதானத்தை இப்ப இப்ப யாருன்னு தெரியல. அப்போ ஈஸ்வர கர்த்தர்க்கம். ஏன்னா ஒரு கால விசேஷத்தை கொண்டு இந்த காலத்துல ஏற்பட்டது இது ஆகையில இதை மென்ஷன் பண்ணி சொல்லச்சு இந்த சமயத்துல யார் இருந்தாலும் அவளால எழுதப்பட்டதுன்னு சொல்லிருக்கலாம். இந்த மாதிரி எதனா பண்ணலாம். இந்த வேதத்தை வந்து கால விசேஷத்தை குறிப்பிட்டு சொல்ல முடியாததாக இருந்திருக்கு, எப்ப ஏற்பட்டது என்றதுன்னு சொல்ல தெரியல. ஆகையால இது ஈஸ்வரனாலே செய்யப்பட்டது, ஈஸ்வரன் தான் நித்தியமா இருந்திருக்கிறதுனால ஈஸ்வர கர்த்தர்க்கமாக இருந்திருக்கு வேதம்னு சொல்லி நையாயிக்கால்லாம் சொல்ற. ஆனா மீமாம்சக்காரெல்லாம் சொல்றது நாமளும் ஒத்துக்கிறது என்னன்னா வேதம் ஒருவராலே இயற்றப்படாதது. அது பெருமாள் எப்படி நிச்சயமா எழுந்தருள் இருக்கிறோ அதே மாதிரி வேதமும் நிச்சயமா இருந்திருக்கு. இந்த நிச்சயமா இருக்கிற வேதம் மகாபிரளய காலத்துல அது எங்க போயிடுச்சுனாக்கா அது பெருமாள்கிட்ட இருந்துருக்கு. பெருமாளத்தை என்ன பண்றாருன்னா பிரம்மாவை சிருஷ்டி பண்ண உடனே பிரம்மாவனிடத்துல அந்த வேதத்தையும் கொடுக்குறேன். அப்ப இந்த வேதம் கொடுத்துடுறேன், இந்த வேதத்துல சொல்லிருக்கிற பிரகாரமாக நீ சிருஷ்டிய பண்ண வேண்டியதுன்னு சொல்லி சொல்ற. இப்ப இந்த வேதத்தை கொடுத்தது இருக்க இது பெரிய உபகாரம். பெருமாள் கணக்கு வேதத்தை கொடுக்காத போயிட்டே இருந்தாக்கா பிரம்மா என்ன பண்ணுவேன்றத யோசனை பண்ணி பார்ப்போம். பிரம்மாவால ஒன்றும் பண்ண முடியாது. இதே விஷயத்தை தான் பிரம்மா விஷயத்துல நாம யோசனை பண்ணி பார்க்கணும். பிரம்மாவோட வேதத்தை கொடுத்தேன், வேதத்தை கொடுத்தா வேதத்துக்கெல்லாம் ஒரு ரூபம், அதெல்லாம் ஒரு ரூபத்தோட நாலு வேதமும் குட்டி குட்டியா நாலு வேதங்களாக அங்கங்க சஞ்சாரம் பண்ணிட்டேன். அப்போ பெருமாளுடைய நாபி கமலத்துல இருந்திருக்கிற ஒரு தாமர புஷ்பத்திலேருந்து நாளத்திலேருந்து ஒரு பிந்து, அந்த பிந்து அதுலேருந்து ஒரு பிந்து ஏற்பட்டது. அந்த பிந்துலேருந்து என்ன ஆச்சுன்னாக்கா ரஜஸ்தமசு ரெண்டு பிந்து ஏற்பட்டது. ரஜஸ்தமசுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு குணங்கள், அந்த ரஜஸ்தமசனுடைய உருவமாக மதுகைட்டு வாழ்னு ரெண்டு ராட்சசால் தோன்றுது. இந்த ரெண்டு ராட்சசாலும் தோன்றினவுன்னா இவன் என்ன பண்ணிட்டா பிரம்மாவிடத்துல இருக்கிற வேதத்தை அப்படியே தூக்கி போயிட்டான். இதை தூக்கி போயிட்டா வேதம் போயிட்டு வேதம் போயிட்டு என்னால என்ன பண்றது, என்னால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி சொல்றோம். இப்போ பெருமாள் பிரம்மாவனிடத்துல பிரம்மா போய் பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ற, எனக்கு வேதெல்லாம் போயிட்டு என்னால ஒண்ணுமே எனக்கு அப்படியே இருள் சூழ்ந்துடுத்து, நீர் நியமிச்ச காரியம் எதையுமே என்னால பண்ண முடியாத நிலையில் நான் இருந்துருக்கேன், நீர் தான் அனுகிரகம் பண்ணுன்ற. அப்போ பிரம்மாவிடத்துல ஒரு பிரீத்தியோட பெருமாள் ஹயக்ரீவனா அவதாரம் பண்ணி இந்த மதுகைட்ட பிறகு என்ன பண்ணிட்டா இவா ரெண்டு ராட்சசாலும் இந்த வேதத்தை எடுத்தும் போய் ரசாதலம்னு சொல்றது அத்தலமித்தல பார்த்தாலும்னு சொல்லி அது கீழே இருக்கக்கூடிய ரசாதலம்ன்ற ஒரு பிரதேசம், அந்த பிரதேசத்துல கொண்டு வச்சுட்டா. இதை கொண்டு வச்ச பிற்பாடு சரி பெருமாளுக்கு தெரிஞ்சுடுத்து, அவர் சர்வஜனுக்கு நல்லா எங்க இருக்குன்றத தெரிஞ்சு போச்சு. அங்க போய் இவரை கொண்டு வரணுன்றதுக்கோசரம் அந்த ரசாதலத்துக்கு போய் சாமகானம் பண்றேன். சாமகானம் பண்ணச்சே, அதுவும் உத்கீதன்ற ஒரு சாமம், அந்த சாமத்தை அவர் கானம் பண்ணச்சே அப்படியே ஒரு ஆக்கர்ஷகமா இருக்கும். அந்த சாமகானம் கேட்டாலே ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படும். அந்த சாமாவை அவர் கானம் பண்ணச்சே இந்த சப்தம் எங்கேருந்து வருதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு இந்த சப்தம் வர திக்க பார்த்து மதுகைட்டு பால் ரெண்டு பேரும் போறா. அவ அப்படி போயின்னு இருக்கச்சு பெருமாள் என்ன பண்றாருன்னா இந்த வேதத்தை எடுத்து வந்து திருப்பி பிரம்மாக்கு கொடுத்துட்டு அவ திரும்பி போய் பார்த்தா வேதத்தை காணோம். சரி எங்க போயிருக்கோன்னுங்கிறா. அப்புறம் தாண்ட போறா. பெருமாள் வந்து அவளை சம்ஹாரம் பண்றதெல்லாம் அடுத்த விஷயம். இப்ப இந்த வேதத்தை கொண்டு வந்து கொடுக்கறது, இருக்க அதுவே பெரிய உபகாரம். அதுதான் ரெண்டாவது உபகாரமாக சொல்றது. அடியிலே வேதங்களை பிரவர்த்திப்பித்ததும் பிரவர்த்திப்பிக்கிறதுனாக்கா அதை வந்து உச்சாரண அனுச்சாரண ரூபமாக குருமுகமாக அதை எல்லாருக்கும் தரதுன்றது இருக்கு. அதுதான் பிரவர்த்திப்பிக்கிறதுன்னு சொல்லப்படுறது. அவர் பிரசமாச்சாரியனாக இருந்துட்டு இந்த வேதத்தை கொடுத்தேர். மூணாவது, இவற்றுக்கு பரிகரங்களான சாஸ்திரங்களை சமுகத்தாலும் ரிஷிமுகங்களாலும் உண்டாக்கினதும், இவற்றுக்கு பரிகரங்களான என்ன சொல்ற, பரிகரம்னா அங்கங்கள்னு அர்த்தம். அதாவது வேதத்தினுடைய அங்கங்கள், வேதம் 4 அங்கங்கள் 6 என்றெல்லாம் சொல்றது. அந்த மாதிரி எல்லாம் சொல்லச்சே வித்யாஸ்தானம்னு சொல்லச்சே 14 வித்யாஸ்தானம்லாம் சொல்ற. ஆகையால शिक्षा व्याकरण छंदः निरुक्तं ज्योतिषं तथा इनमारी वेदांगंगल्लाम पलवाह सल्लपडुगिன்றன आना इप्पो एल्ला अंगंगलुम इंद अंगंगलன்றத शास्त्रमार अंगंगलान शास्त्रங்களை स्वमुखत्तालुम ऋषिमुखंगलालुम उंडाक्किनदुम सिल शास्त्रங்களை ताने सृष्टि पण्णिरुक्के अदावदु ताने उपदेशम पण्णिरुक्के सिल शास्त्रங்களை ऋषिगळ मूलमाग उपदेशम पण्णिरुक्के पाणिनि पाणिनि महर्षि அந்த மகர்ஷி மூலமாக व्याकरण சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்றே. அடுத்ததாக காணாதர்ன்றவர் மகர்ஷி அவர் மூலமாக நியாய சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்றே. ஜெய்மினி மூலமாக மீமாம்சா சாஸ்திரத்தை பிரவர்த்தனம் பண்றே. அதே மாதிரி பார்த்தோம்னாக்க இந்த இவரே பண்றது சாட்சாத்தா பிரவர்த்தனம் பண்றது பாஞ்சராத்திர சாஸ்திரம். இப்படி இந்த வேதத்துக்கு பரிகரங்களான அதாவது வேதத்துல சொல்லிருக்கக்கூடிய அர்த்தங்களை நன்கு புரிந்து கொள்வதற்கு சாதனமாக சாஸ்திரங்களை பெருமாள் தானேயும் மீதி ரிஷி முகங்களாலும் பிரவர்த்தனம் பண்ணினார் என்று சொல்லுவோம். ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல ஒரு விஷயத்தை பட்டர் சொல்ற பெருமாள் என்ன பண்றேன்னா हतुं सदसती च विवेक्तुमीशः मानं प्रदीपमिव कारुणिको ददाति तेनावलोक्य कृतिनः परिभुञ्जते तं तत्रैव केऽपि चपलाः शलभी भवन्ति பெருமாள் பரம காருணிகனாக இருந்திருக்கார். அவர் பண்ற ஒரு உபகார பரம்பரை தான் இந்த இடத்துல சொல்றார் பட்டர். परम कारणिकनाह ईश्वरन सर्वेश्वरन तमह अर्थम तमहना इरुट्टु अंद इरुट्टै पोक्किडिक्किरदुन्ना इरुट्टुना एन्न इरुट्टुन्ना नम्मलुடைய ज्ञानமே இல்ல அதாவது எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்க இருட்டல போணும்னா என்ன ஏற்படுறது எந்த வஸ்துவையும் தெரிஞ்சுக்க முடியாத ஒரு நிலை தான அந்த இருட்டினுடைய காரியம். ஆகையால அந்த இருட்டினுடைய காரியம் இருக்கு அதுதான் இந்த இடத்துல அஞ்ஞானத்தை தான் சொல்றது. இந்த அஞ்ஞானத்தினால நம்மளால எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்ச முடியாது இருக்கு. இந்த அஞ்ஞானத்தை போக்கடிக்கணும்ன்றது பெருமாளுடைய திருவிழம். இந்த அஞ்ஞானத்தை போக்கடிக்கிறதுக்காக சத்து அசதி விவேக்கும் சான்ன இதெல்லாம் சத்து இது இல்லாததுன்னு சொன்ன அதாவது இவையெல்லாம் நல்லவை இவையெல்லாம் கெட்டவைன்றத பாகுபடுத்தி தெரிந்து கொள்வதற்காக. இப்போ உள்ள ஒரு இருட்டு அறை இருக்கு. இந்த அறையில வரைச்சு பல வஸ்துக்கள் அந்த அறையில இருக்கலாம். அதுல எந்தெந்த வஸ்துக்கள்லாம் நமக்கு தேவையானவை எந்தெந்த வஸ்துக்கள்லாம் நமக்கு தேவையில்லாதவைன்றத அந்த இருட்டுல நம்மளால பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. அப்போ அதுக்கு ஒரு விளக்கு வேணும். அந்த விளக்கை கொண்டுதான் இவையெல்லாம் நமக்கு தேவையானவை இவையெல்லாம் நமக்கு தேவையற்றவை என்று தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இந்த இடத்துல சொல்லச்சு சத்து அசத்துன்னு சொல்லக்கூடிய சதசதி விவேக்து காமஹா இப்படி விவேக்தும் இது தனியா இப்ப இதெல்லாம் எதெல்லாம் பாபம் புண்ணியம் என்றது தனியா தெரிஞ்சுக்கணும். எந்தெந்த செயல்லாம் நல்லவை எந்தெந்த செயல்லாம் கெட்டவைன்றத தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னா சாஸ்திரத்தால தான் தெரிஞ்சுக்க முடியும். எப்படி இந்த விளக்கு கொண்டு வந்து வச்சிருக்க இந்த பிரதீபமிவ மானம் ஒரு விளக்க போன்ற இது கை விளக்கு மாதிரி டார்ச் லைட் மாதிரி இருந்துருக்கு. இந்த இது இத மானம் சாஸ்திரங்களாகிய ஒரு பிரமாணங்களை அதை ததாதி பெருமாள் கொடுக்குற யாரெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்காளோ இப்ப இங்க சொல்லியிருக்காரு பாருங்க சாத்விக சிருஷ்டியிலே கூட்டினதுன்னு சொல்றாரு. நம்மள எல்லாம் சாத்விக சிருஷ்டியில கூட்டியிருக்கேன்னு வச்சுப்போமே. இப்ப யாரெல்லாம் இப்படி சாத்விக சிருஷ்டியில கூட்டினவர்களாக இருந்துருக்காளோ அவள்லாம் இந்த சாஸ்திரத்தை கொண்டு அந்த சாஸ்திரங்களாகிய விளக்க கொண்டு தம் அவலோக்கிய இந்த இருட்டுல பார்த்தா தெரியாது அந்த பெருமாளை சேவிக்கிறாளா ரங்கநாதனை சேவிக்கிறாளா. அந்த பெருமாளை சேவிச்சுனாக்க பெருமாளை சேவிக்கிறதுனா என்ன அர்த்தம்? பெருமாளுடைய குணங்கள் பெருமாளுடைய விபூதி பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் எல்லாத்தையும் அறிந்து கொள்றது. சில பேர் மாதிரி பெருமாளுக்கு விக்கிரகமே இல்லை திருமேனியே இல்லைன்னு சொல்லாத திவ்யமங்கல விக்கிரகத்தோட பெருமாள் எழுந்தருளி இருக்க. சில பேர் சொல்றா நிர்குணம் பிரம்மான்னு சொல்லி சொல்றா, அந்த மாதிரி இல்லை. ஹேய குணங்கள்லாம் இல்லாமல் சமஸ்த கல்யாண குணங்களோட பெருமாள் எழுந்தருளி இருக்க என்பதை சொல்லி சொல்றாரு. அவ இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த சாஸ்திரத்தால தானே தெரிஞ்சுக்க முடியும். இந்த சாஸ்திரத்தை கொண்டு அந்த எம்பெருமானு அவலோக்கிய பார்த்து பரிபுஞ்சத்தை அவரை அனுபவிக்கும். இப்படி இந்த சாஸ்திரத்தை கொண்டுதான் அனுபவிக்கிறான். இது சப்பலாக இப்ப ஒரே விளக்கு தான் இருக்கு. இந்த விளக்குல அந்த காலத்துல இந்த காடா விளக்குன்னு ஒரு விளக்கு இருக்கும். அந்த விளக்குல பார்த்தோம்னாக்க அப்படியே பெருசா எரியும். அந்த மாதிரி சப்பலாக சப்பல புத்தியுடையவெல்லாம் என்ன பண்ணுவான்னா, அவளும் அந்த விளக்குண்ட வருவா. ஆனா இந்த விளக்கினுடைய உபயோகத்தை தெரிஞ்சுக்காமல் விளக்குலயே விழுந்துருவான். விளக்குலயே விழுந்தான்னாக்கா என்ன அர்த்தம்? அது ஒரு நெருப்பு தான். அது சலபி பவந்தின்ற சலபம்ன்றது இருக்க வெட்டில் பூச்சி. அந்த வெட்டில் பூச்சி மாதிரி அந்த நெருப்புல வந்ததுன்னாக்கா அது பட்டுதுன்னா பட்டுன்னு போயிடும், அது பிராணம் போயிடும். அது அந்த மாதிரி வீணாக்கி விடுறவாலும் சில பேர் இருந்துருக்காருன்னா, பெருமாள் நம்மளுக்கு இந்த சாஸ்திரத்தை கொடுத்து இந்த சாஸ்திரத்தை சரியா தெரிஞ்சுக்காமல் விவேகம் இல்லாமல் வீணாக்கிட்டோம்னாக்க, வீணாக்காமல் நம்மள சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற விஷயத்தை கொண்டு சாஸ்திரத்தை கொண்டு எம்பெருமான அறியும்படியாக பண்ணிருக்கிறது இருக்க. இது பெரிய உபகாரம். அப்படித்தான் இது மூணாவது. சரி, பிரவர்த்தக பரம்பரையை சிருஷ்டித்ததும் அப்படின்னா, பிரவர்த்தக பரம்பரையை சிருஷ்டித்ததுன்னு சொல்லச்சே ஏதோ பிரம்மாவுக்கு சொல்லியாச்சு, இல்லை பெருமாள் நாராயணன் பிராட்டிக்கு சொல்லியிருக்கார். பிரதம குருவாக பெருமாள் இருக்கார், அப்புறம் பிராட்டி இருந்துருக்கா, அப்புறம் விஸ்வக்சேனர் இருந்துருக்கா. அவளோட நிறுத்திட்டாக்கா என்ன பண்ணுற? யாருக்கோ ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு சொல்லிட்டு நிறுத்திட்டாக்கா என்ன பண்ணுற? மீதி பேர்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிரம்மாவுக்கு வேதத்தை கொடுத்தார், மீதி பேரெல்லாம் யார் தெரிஞ்சுக்கிறது? எப்படி வேதத்தைலாம் தெரிஞ்சுக்கிறது? இதை எப்படி பண்றது? என்ன இந்த ஆச்சாரிய பரம்பரையை பெருமாள் கட்டி கொடுத்தார். இன்றளவும் இருக்கக்கூடிய அளவு இன்னைக்கும் ஒரு ஆச்சாரியன் நமக்கு இருப்பா. ஓராள் வழியாக இந்த வேதத்தை அத்தியனம் பண்ணவா, இந்த வேதாந்த சாஸ்திரத்தை குருகுல முறையில கிரமமா காலக்ஷேபம் பண்ணவா, இப்படி ஓரான் மொழியாக இருந்துருக்கிற ஒருத்தரா வரவாளாக இருந்துருக்காளோ இல்லையோ, அவா மொத்த பேரும் சொல்லச்சு. அந்த பிரவர்த்தக பரம்பரையும் சிருஷ்டி பண்ணது பெருமாள் தான். ஆகையால அப்படி இருக்கவே தான் அந்த பெருமாள் சிருஷ்டி பண்ணவே தான் நமக்கு இன்றைய தினம் ஒரு ஆச்சாரியன் கிடைக்கிறான். அந்த ஆச்சாரியன் கிடைக்கிறார். அந்த ஆச்சாரியன் இடத்துல நாம அணுகி நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறோம். சாஸ்திரத்துல சொல்லியிருக்கிற ஞானம் நமக்கு ஏற்படுறது. இது எல்லாம் இதனால தானே நம்ம பண்றோம். இல்லாட்டா நம்மளால பண்ண முடியுமா? இந்த பிரவர்த்தக பரம்பரை இருக்கும் இல்லையோ, இந்த பிரவர்த்தக பரம்பரையை உண்டாக்கினதும் யாருன்னா சாட்சாத் அந்த பரமாத்மா தான். இந்த பிரவர்த்தக ஆச்சாரிய பரம்பரை இல்லாத போயிடுச்சுன்னாக்க நம்மளால நமக்கு சாஸ்திர ஞானமே வராது. எது நல்லது எது கெட்டதுன்றதே தெரியாது. அப்போ நாம என்ன ஆயிடுவோம்? வேதத்தை கொடுத்திருந்தாலும் கூட அதுலேருந்து அபார்த்தங்கள் தப்பு தப்பான அர்த்தங்களை தெரிஞ்சுட்டு அதுலேயே சலபம் மாதிரி வெட்டில் பூச்சி ஆட்டம் விழுந்துருவோமே தவிர அந்த தீபத்தை சரியாக உபயோகப்படுத்திக்க முடியாது. இது சொல்லச்சு பிபேத் அல்பஸ்ருதாத்து வேதகான்னு சொல்லி சொல்ற. வேதமே சில சமயத்துல பயப்படுறதான். இந்த ஆச்சாரிய பரம்பரையில வேதார்த்தங்களை தெரிஞ்சுக்காதவெல்லாம் தாந்தோனியாக தனக்கு தானே என்னென்ன தோன்றதோ தோன்ற பிரகாரம் அர்த்தங்கள் எல்லாம் சொல்லிட்டு, இப்படி அர்த்தங்கள் எல்லாம் சொல்றதுனால அவளுக்கு என்ன ஆகுது? அந்த வேதத்தினுடைய உண்மையான அர்த்தம் எதுவோ அது போய் சேராத போயிடும். ஐயையோ, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தவறான அர்த்தத்தை சொல்லி நானே சொல்றதா சொல்லி எல்லாரும் ஏமாத்துறாளே, மாமயம் பிரதரிஷ்யத்தின்னு சொல்லி சொல்றேன், இவெல்லாம் ஏமாத்துறானே, இது எப்படி சொல்றதுன்னு அந்த வேதமே பயப்படுறதும். வேதத்துல சொல்லச்சே சர்வங் கல்விதம் பிரம்மான்னு சொல்லிருக்கு, தத்துவமத்தின்னு சொல்லிருக்கு. ஆகையால இந்த ஜீவாத்மான்னு ஒண்ணு இல்லை, ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒண்ணுதான்னு சொல்லி சில பேர் சொல்லி சொல்றா. இந்த வேதத்திலேயே சொல்லிருக்கு எல்லாம் பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியமா இருக்கு, ஜெகன் மிச்சேன்னு சொல்லி சொல்றது. இதுக்கெல்லாம் ஒரு சுருதி வாக்கியத்தெல்லாம் எடுத்துக்கிறா. இவாள்லாம் இப்படிப்பட்ட வாக்கியங்கள் எல்லாம் எடுத்துட்டு விபரீதமா அர்த்தம் சொன்னாக்க, அப்போ பெருமாள் நிர்குணமாக இருக்காருன்னு சொன்னவானாக்கா, குணமே இல்லாதவராக இருக்காருனாக்கா, அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றது? பெருமாள் ஹேய குணம் இல்லாதவராக இருக்கேன்றத சொல்லணும். அதை விட்டுட்டு நிர்குணமாக பெருமாள் குணமே இல்லாத வஸ்துவாக பெருமாள் இருந்துருக்கார், அந்த பரமாத்மா பிரம்மம் இருந்துருக்குன்னெல்லாம் சொல்றா. இதெல்லாம் வேதத்தை ஒத்துன்ட்டு சொல்றவா. இதை பார்த்தோம்னா வேதத்தையே ஒத்துக்காத வேத பாஷ்யாளாக இருந்துருக்கிற பௌத்தாள் ஜெயினாள் இவ எல்லாமே தேவலை போல ஆயிடும் இவா சொல்ற அர்த்தத்தை பார்த்தோம்னாக்கா. ஆகையால இப்படி வேதத்துல என்ன உண்மையான சொல்லிருக்கோ அது சாஸ்திரங்களால அறிந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வழி ஓரான் வழியாக உபதேசம் பண்ணி அந்த உபதேசத்தினால நாம பலத்தை அடையிறோம். நமக்கு ஒரு விவேகம் ஏற்படுறது, இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்ற விவேகம் ஏற்படுறது. இப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு காரணமாக இருந்துருக்கிறவர் எம்பெருமான் தான். அவர் பண்ற பெரிய உபகாரங்கள்ல இதுகளும் முக்கியமான உபகாரங்கள். இப்ப இதுலேருந்து தெரிஞ்சின்ற பிற்பாடுதான் பிரவர்த்தக பரம்பரையை பண்ண தெரிஞ்சின்ற பிற்பாடுதான் நாம பக்தியோகம் பண்றதா இல்ல சரணாகிதி பண்றதா என்கிற ஒரு நிலைப்பாடு நமக்கு ஏற்படும். பக்தி யோகம் நம்மளால முடியாது, அது பண்றதுக்கு நம்ம சக்தி இல்லை, ஞானம் இல்லை, இல்லை ரெண்டுமே இல்லை, சக்தி ஞானம் ரெண்டுமே இல்லை, இப்படிலாம் இருக்கிறபடினால நம்மளால பக்தி யோகம் பண்ண முடியாது. நமக்கு உய்வதற்கு ஒரே வழியாக இருந்துருக்கிறது சரணாகிதி ஒண்ணுதான் என்பதை இந்த ஆச்சாரியர்கள் தான் தெரியப்படுத்துறார். இந்த பிரவர்த்தக பரம்பரை இருக்க ஒருத்தர்கீழ் ஒருத்தர் 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 ஓரான் வழியா குருபியா தத்குருபியச்ச நமோவாக்கம் அதீமகன்னு சுவாமி தேசிகன் ரகசிய சாரத்துல சொல்லச்சே குரு பரம்பரா சாரத்துல முன்ன சொல்லி சொல்ற. ஆகையால அந்த திவ்ய தம்பதி விரணி மகேஜ தத்ராத்யோ தம்பதி ஜெகதாம்பதினு சொல்லிட்டு அந்த திவ்ய தம்பதிகள் தான் முதல் குருவாக இருந்துருக்கா அவ ரெண்டு பேரும்ன்றத சொல்லி சொல்ற. இப்படி ஓரான் வழியாக வந்தது இருக்க இப்படிப்பட்ட ஒரு பரம்பரையை சிருஷ்டி பண்றது இது எம்பெருமானுடைய உபகார விசேஷத்துல ஒன்னொன்னு சொல்லி சொல்ற. இப்படி இன்றைய தினத்துல வேதங்களை சிருஷ்டி பண்ணது வேதங்களோட மாத்திரம் இல்ல சாஸ்திரங்களையும் அந்த வேதங்களை சிருஷ்டி பண்றதுன்ற வார்த்தையில வேதங்களை பிரவர்த்திப்பது. ஏற்கனவே நிச்சயமாக இருந்துருக்கிற வேதம் அபௌருஷயமா இருந்துருக்கிற வேதத்தை பிரம்மாவுக்கு அவர் கொடுக்கிறார். அதே மாதிரி சாஸ்திரங்களையும் பிரவர்த்திப்பிக்கிறார். வேதத்துக்கு உபபிரம்மணம் அவரே அவதாரம் பண்ணியும் ரிஷி மூலமாகவும் சாஸ்திரங்களையும் அவர் பண்றார். மூணாவதாக சொல்லச்சு அந்த பிரவர்த்தக பரம்பரை யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரோட நின்று போகாத இன்று வரையிலும் அந்த ஆச்சாரிய பரம்பரை இருக்கும்படியாக பண்ணினது இருக்க இது மூணும் நமக்கு பெருமாள் பண்ற பெரிய உபகாரம் என்பதை இன்றைய தினம் பார்த்தோம். அடுத்த உபகாரங்களை அடுத்த காலட்சேபத்தில் பார்க்கலாம். कवितार्किक सिंहाय कल्याण गुणसारिणे श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः.